சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி சென்ட் மீ ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்கள். சர்க்கரை புண் விரைவில் ஆறிட இது மட்டும்தான் சிறந்த மருந்து. தாஞ்சிக்காயை உடைத்தால் அதற்குள் பருப்பு இருக்கும். சர்க்கரை நோயால் உண்டாகும் புண்ணை கூட குணப்படுத்தும் வல்லமை இதற்கு உண்டு. பின்வரும் தைலம் சித்தர்களின் அருளாசி கொண்டு மானிட மேன்மைக்காக மறக்காமல் சொல்லப்படுவதாகும். சற்று சிரமம் பார்க்காமல் இத்தைலத்தை செய்து வீட்டில் பத்திரப்படுத்துங்கள். தாஞ்சிக்காயை தோல் 550 கிராம், புளியங்கொட்டை தோல், சீகக்காய், மஞ்சள் ஆகியவை வகைக்கு 20 கிராம், இவை அனைத்தும் ஒன்றாக கலந்து இளநீர் விட்டு அரைத்து வைக்கவும். பின்னர் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயை அடுப்பில் ஏற்றி சிறிது தீயாய் எரிக்கவும். எண்ணெய் நன்கு சூடானதும் அரைத்த விழுதை கொஞ்சம் கொஞ்சமாய் சேர்க்கவும். எண்ணெய் பொறித்து அடங்கிய பின் அடுப்பிலிருந்து இறக்கி ஆற வைத்து வடிகட்டி பத்திரப்படுத்தவும். இந்த மருந்து ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய நன்மருந்து. வாய்ப்புண், மூக்குப்புண் லேசாய் தடவிவிட உடனே குணமாகும். சேற்றுப்புண், வெட்டுக்காயங்கள் விரைவில் ஆறிவிடும். சர்க்கரை வியாதியில் உண்டாகும் புண்ணால் கை கால்கள் வெட்டி ஏற்படுவதை இன்று சாதாரணமாய் காண்கிறோம். இந்த மருந்தை செய்து வீட்டில் பத்திரப்படுத்துங்கள். ஆறாத புண்ணா, சித்தர்களை மனதில் நினைத்து பூசி வாருங்கள். புண் இருந்த இடம் தெரியாமல் மறையும். மீண்டும் இச்சேனலை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.